பாஜகவின் கோட்டையிலேயே டெபாசிட் இழந்த பாஜக இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த பிரம்மாண்ட வெற்றி. சற்றுமுன் வெளியான மத்திய பிரதேச தேர்தலில் திடீர் திருப்பம். அதாவது பாஜக ஆளும் முக்கியமான மாநிலங்களில் ஒன்றாக மத்திய பிரதேசம் உள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் 19 ஆண்டுகள் பாஜக ஆட்சிதான் இங்கு நடந்துள்ளது. பாஜக ஆதிக்கம் செலுத்தும் மாநிலங்களில் ஒன்றான மத்திய பிரதேசத்தில் கடந்த 2018 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 114 இடங்களில் காங்கிரஸ் கட்சியும் 109 இடங்களில் பாஜகவும் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் முதலமைச்சர் பதவியை பெறுவதில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் கமல்நாத், இளம் தலைவரான ஜோதிராதித்யா சிந்தியா ஆகியோருக்கிடையே தொடர் போட்டி நிலவி வந்தது. கமல்நாத்துக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டதால் சிந்தியா அதிருப்தியிலிருந்து வந்தார். இறுதியில் சொந்த கட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய சிந்தியா தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பாஜகவில் இணைந்தார். இதனால் ஆட்சி அமைத்த ஒரே ஆண்டில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்தது. பாஜகவின் சிவராஜ் சிங் சவுகான் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்று ஆட்சி நடத்தி வருகிறார். மேலும் மத்திய பிரதேச சட்டப்பேரவையின் பதவிக்காலம் இன்னும் 2 மாதங்களில் முடிவடைய உள்ள நிலையில் அதற்கான தேர்தல் நவம்பர் 17 நடத்தப்பட உள்ளது. இந்த சூழலில்தான் ஏபிபி செய்தி நிறுவனம் சி ஓட்டருடன் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. தேர்தலுக்கு முந்திய கருத்து கணிப்புகளின்படி மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 230 தொகுதிகளில் 113 முதல் 125 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஆளுங்கட்சியான பாஜக 104 முதல் 116 தொகுதிகளில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சராக யார் வேண்டும் என கேட்கப்பட்ட கேள்விக்கு காங்கிரஸ் கட்சியின் கமல்நாத் வர வேண்டும் என 35% பாஜகவின் மூத்த தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான சிவராஜ் சிங்கே முதலமைச்சராக தொடர வேண்டும் என 30% கருத்து தெரிவித்திருந்தனர். இன்னும் 6 மாதங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மத்திய பிரதேசத்தில் இருக்கும் 29 தொகுதிகள் பாஜகவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் மக்களவைத் தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் அம்மாநில மக்கள் வாக்களித்து வருவது வழக்கமாக உள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் மக்களவைத் தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் பாஜக கோட்டையாக இருந்து வந்த மத்திய பிரதேசத்திலேயே தற்போது பாஜக பின்னடைவு அடைந்துள்ளது என்பது ஒட்டுமொத்த பாஜகவினருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் பாஜக கோட்டையான மத்திய பிரதேசத்திலேயே பாஜக சறுக்கியுள்ளதால் மற்ற மாநிலங்களிலெல்லாம் கேட்கவா வேண்டும் என்பதுதான் பாஜகவினரின் கவலையாகவே இருக்கிறது. ஆக இந்த முறை இந்தியா கூட்டணிக்கு இந்தியா முழுக்க பிரம்மாண்ட வரவேற்பு இருக்கிறது என்பதை இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், தேர்தலுக்கு முன்பே இப்படியாக வந்துள்ள கருத்து கணிப்பு முடிவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.